நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா வைரசின் பரவலானது சற்று தணிந்துள்ள இந்த நேரத்தில் நாம் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரே விஷயமானது எப்போது ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளானது நடைபெறும் என்பதே ஆகும். இந்நிலையில் கடந்த வாரம் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மீட்டிங்கில் இனி ஒத்திவைக்கப்பட்ட பல தேர்வுகளின் அறிவிப்புகள் வெளியிட முடிவெடுக்கப்பட்டது. மேலும் பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் விண்ணப்பித்து எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளின் அறிவிப்புகளானது அடுத்த மாதம் வெளியாக வாய்ப்பிருப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று டிஎன்பிஎஸ்சியின் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி கடந்த 2019 செப்டம்பர் 1 நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வின் 2 கட்ட கவுன்சிலிங் தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி இந்த பதிவின் வாயிலாக நாம் பார்ப்போம். நேயர்களே, இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தால் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான தேர்வு 4 அடங்கிய பதவிகளுக்கான நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு 2019 ஜூன் 14 அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி இந்த பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வுகளானது கடந்த 2019 செப்டம்பர் 1 நடத்தப்பட்டு அதன் முடிவுகளானது நவம்பர் 12 வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு பிரிவுகளாக முதல்கட்ட கவுன்சிலிங்கானது நடைபெற்று தகுதிவாய்ந்த விண்ணப்பத்தாரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்த கட்ட கவுன்சிலிங்கிற்காக அப்போது 209 பணியிடங்களானது ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான அறிவிப்பானது எப்போது வெளியாகும் என தேர்வெழுத்திய பலர் காத்திருந்தனர். இந்நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2 கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது சென்னையில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர்கள், நிழலவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்காக அக்டோபர் 11 மற்றும் அக்டோபர் 12 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை, இட ஒதுக்கீட்டு விதி மற்றும் காலிப்பணியிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தகுதி பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான தேதி, நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்படுகின்றன. விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு அழைப்பாணையானது தனியாக தபால் வாயிலாக அனுப்பப்படமாட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்களுக்கேற்ப கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவர் எனவும், அவ்வாறு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதியளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு ஏதும் அளிக்கப்படமாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கட்ட கவுன்சிலிங்கில் பங்கேற்க மொத்தம் 545 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதிலிருந்து 209 பணியிடங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புண்டு. என்னநேயர்களே, இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.